வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில பிளிங்க் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். பொதுவா நிறைய படங்களை நம்ம பார்த்திருப்போம், சில கதைகள் நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்தை தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் படத்தோட கதையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படம் கற்பனையா இருந்தாலும் படம் வேற லெவல்ல இருக்குன்னு ஆகா ஓகோன்னு பாராட்ட ஆரம்பிச்சிருவீங்க. படத்தை முழுசா பாருங்க. படத்தோட பாதி வரைக்கும் கதை ஒண்ணுமே புரியாது, மண்டை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா படம் வேற லெவல்ல இருக்கும். என்ன ஏதுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் ஒண்ணு வர்றத காமிக்கிறாங்க. கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வர்றாரு, கையில கத்தி நோட்டு பேனா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வர்றாரு. அப்படியே அதெல்லாம் போட்டுட்டு ஏதோ ஒரு ஆத்துல குதிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல ரெண்டு முகமுடி போட்ட ரெண்டு இளஞ்சோடிங்க அப்படியே கடலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இதையும் நமக்கு இந்த பக்கம் காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண 2021 பெங்களூர்ல தனியா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கதான் படமும் ஆரம்பிக்க போகுது. அப்படியே உட்கார்ந்து நேரம் ஏஞ்சி ஒரு ரூமுக்குள்ள போறாரு. அவருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, பேரு சந்திக்கிறதுக்காக இங்க நம்ம ஹீரோ வந்திருக்காப்ல. காதலி கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஏதோ மனசு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ரெண்டு பேரும் லவர்ஸ் தானே, சமைச்செல்லாம் சாப்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் சமைச்சு கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த சாப்பாட்டுல ஏதோ கொஞ்சம் குறை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னவனே, என்னோட சாப்பாட்டுல நீ குறை சொல்லல அப்படின்னா உனக்கு தூக்கம் வராதே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பத்தியும் பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோக்கும் ஒன்னும் பெருசா ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது, சொந்தமா ஒரு வேலை கூட கிடையாது, சொத்து பத்துனு எதுவுமே கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கும்போது கூட வேலை செய்யறவங்க கூட இருக்கிறவனையில ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவெல்லாம் வேஸ்ட் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பானுங்க. இதே எல்லாம் அரச பரசெல்லாம் நம்ம ஹீரோவோட காதுக்கும் கேட்டிருக்கோம். என்னதான் நான் 18 kids 19 kids இருந்தாலும் 80s காலகட்டத்தில் 19s காலகட்டத்தில் பிரசாந்த் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய பணம் ஈட்டு கொடுத்துருக்காங்க, நானும் கொஞ்சம் ரொமான்டிக்கான ஆளு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. பார்ட் டைம் ஜாப்பாக ஒரு வேலை கேட்டிருந்தார் இல்லையா, அதை வந்துட்டு நாளைக்கு இன்டர்வியூ இருக்கான், வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது கேட்குறாங்க, பேசாமல் நீ போய் ட்ரை பண்ணி தான் பாறேன், எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ட்ரை பண்ணுறது பெட்டர் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கிட்ட ஒரு 2000 ரூபாய் காசை கேட்குறாரு, நான் திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ கிட்ட பெருசாக ஒன்றும் பணம் கிடையாது, அப்பப்ப காதலி கிட்ட வாங்கி தான் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு. அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி கிளம்பலாம் முடிவு பண்ணியிருப்பார். கிளம்பி இந்த பக்கம் வெளிவரும்போது அந்த கண்ணாடி போட்ட தாத்தா திரும்பவும் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது. அபூர்வா நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு கேட்குற மாதிரி தெரியுது. திரும்ப காணாமல் போறாரு. இந்த பக்கம் ஹீரோ பெருசாக அதை பற்றி நினைச்சுக்கிட்டே இந்த பக்கம் இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. சேலரி என்னவோ 10,000 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு 15,000 கொடுத்தா தான் எனக்கு கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இதில் ஜாயின் பண்ணுங்க, கொஞ்ச நாள் போட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பிச்சு விடுறாரு. இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண விஷயம் சேலரி விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோ தன்னோட காதலி கிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரின்னு வர வழியில நம்ம ஹீரோக்கு புக்கு படிக்கிறதுனா கொஞ்சம் பிடிக்கும், அதனால ஒரு புக் ஷாப்ல ஒரு பையன்கிட்ட 2 books சொல்லியிருப்பாரு. நீங்க அந்த புக்கை வாங்கலாம்னு பார்ப்பாரு, விலை ரொம்ப கூடுதலா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை மட்டுமே எடுப்பாரு. அப்படி எடுக்கும்போது தூரத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அதே கண்ணாடி போட்ட வயசானவர் தான். இவர் யாரு நம்மளை ஃபாலோ பண்ணி
பண்ணிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த வயசானவரை ஃபாலோ பண்ண போனா அவருக்கு ஒரு பக்கம் வேகமா போறாரு, திடீர்னு காணாமையும் போறாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அடிக்கடி இந்த மாதிரி வராரு, அவர் யார் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட இந்த மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் யாராவது ஸ்பை வேலை பாக்குறாங்களோ, ஒருவேளை அண்டர் கவர்ல வேலை பார்த்து ஒன்னு அரெஸ்ட் பண்றதுக்கு பாக்குறாங்களோ, எங்களுக்கு தெரியாம ஏதாவது தப்பு தண்டா ஏதாவது பண்ணிட்டியடா அப்படின்னு கூட நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றாங்க. இருந்தாலும் நான் சீரியஸா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி ஹீரோ வேலை பாக்குற அதே அந்த நாடகம் போற இடத்துல இருந்து ஒருத்தர் பிராங்க் பண்ணிருப்பாராம். சோ அந்த மாதிரி கூட ஏதாவது நடக்கும்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதே விஷயம் நம்ம ஹீரோயின் காதுக்குமே போகுது. அதெல்லாம் பத்தி ஒன்னும் டென்ஷன் ஆகாத, யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கூட நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் கேங்கா நின்று பேசிட்டு இருக்கும்போது இங்க ஒரு போட்டி ஒன்னு நடக்குது. அந்த போட்டி என்ன அப்படின்னா, யாரு ரொம்ப நேரம் ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து கண்ணை சிமிட்டாம ரொம்ப நேரம் இருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி. அந்த போட்டியில நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான் போட்டியே. போட்டியில நம்ம ஹீரோயினே ரொம்ப நேரம் கண்ணை சிமிட்டாம இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களையே ஓட்டக் பண்ணி நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் கண்ணை சிமிட்டாமலே உத்து பார்த்து ஜெயிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. நீ தாண்டா ஜெயிச்சன் அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஹீரோ கண்ணை சிமிட்டல. காரணம் என்ன அப்படின்னா, தூரத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோவை பாக்குற மாதிரி தெரியுது. பாக்குறவன் நம்ம ஹீரோ மாதிரியே இன்னொருத்தனா இருந்தா எப்படி இருக்கும் நமக்கு? நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, குழம்பி போறாரு மனுஷன். என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஒரு பக்கம் கண்ணை சிமிட்டும் போது அந்த ஆளு காணாம போறோம். நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில நடக்கிறதால கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியுமே இப்ப இல்லாம போகுது. அடுத்த நாள் காலையில மொட்டை மாடியில் நின்று பல்லு விளக்கிட்டு கீழே தெருவில் பாக்குதா, அதே தெருவில் அந்த கண்ணாடி போட்ட வயசானவர் நிப்பாரு. இந்த தடவையாவது உன்ன பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமா துண்டோட இந்த பக்கம் கீழே இறங்கி வருவாரு. ஆனா அதுக்குள்ளே அந்த ஆளு காணாம போயிடுவாரு. சரின்னு திரும்ப மேல போய் பார்த்தா இவரோட ஜட்டி அந்த பக்கம் குக்கர்ல போட்டு வந்துட்டாரு போல. ஒரே புகை மட்டமா ஆயிடுச்சு. இந்த கதையை கேட்டு ஃப்ரெண்டுக்காரனே சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏண்டா நான் தான் சொன்னல அதெல்லாம் பிரம்மையா இருக்கண்டா, நீ அதையே நினைச்சுட்டு இருக்காத அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனையுமே திட்டிட்டு தனியா நடந்து வராங்க. தனியா நடந்து வரும்போது கூட அதே கண்ணாடி போட்டவர் இந்த பக்கம் தெரியற மாதிரி தெரியுது. திரும்பவும் ஏன் என்ன இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரீங்க, எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்கவே ஆரம்பிக்கிறாரு. அப்பா அவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான நேரம் வரும், அதுக்காக காத்துரு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அதே காரணம் திரும்ப கொஞ்ச நேரத்துல அவரும் போக ஆரம்பிக்கிறாரு. ஃபாலோ பண்ணாலும் மறைஞ்சு போறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நம்ம கொஞ்சம் பதட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது, சரி வா இந்த இடத்துல நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல நம்ம ஹீரோ மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னோட காதலிக்காக இந்த பக்கத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இன்னும் ஒரு பேர் எதிர்ச்சி. தன்ன மாதிரியே இருக்கிறவன் இன்னொருத்தவன் அவனோட காதலி கூட போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு காதலிக்கு போன் போடுறாங்க. போனை போட்டு பேசலாம் சொல்லலாம்னு பாக்குறாங்க. ஆனா போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. பின்னாடியே ஓடுறாரு, ஆனா ஒன்னும் நடக்கல. காதலிக்க பாக்கலாம்னு சொல்லி போனா காதலி தன்ன மாதிரியே இருக்கிற இன்னொருத்தவங்க கூட போறாங்க. என்னடா இது நடக்குது அப்படின்னு ரூம்ல வந்து படுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே தூங்கவும் ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கிச்சன்ல இருக்க சிங்க்ல இருந்து தண்ணி அப்படியே கசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க ஆரம்பிக்கிறார். போன் வேற நனைஞ்சு போச்சு. தொடச்சு முடிச்சுட்டு அந்த பக்கம் போய் உட்காந்துருக்க போன் வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒண்ணு வருது. அவங்களோட காதலி தான், இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே உங்ககிட்ட நான் பேசினது இல்ல, அவ்வளவு நல்லா இருந்தது. தன்னோட முதல் பார்த்த நம்ம பேசினது எல்லாமே ஞாபகப்படுத்துற மாதிரி நல்ல ஒரு மெமரிஸா இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் நீ பேச மாட்டியே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு தலையை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே காதலிக்கு போனை போட்டு உன்னை அர்ஜென்டா மீட் பண்ணும், என்ன பாக்குறதுக்கு வா பாக்குறதுக்கு வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காதலியும் இவனோட இருக்கிற ரூமை தேடி வந்துடுறாங்க. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ இன்னைக்கு மீட் பண்ணல? ஆமா நான் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது லவ்வர் சிரிக்கிறாங்க. ஏண்டா லூசு, நீதே வந்துட்டு நீயே நான் இல்ல அப்படின்னா என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்லும் போது, என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, லூசுங்கிற என்ன அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இதுக்குதான் வர சொன்னியா, ஏதோ இன்னைக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன், திரும்பவும் என்ன வர சொல்லி பாரு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போகும்போது நம்ம ஹீரோ காலை பிடிச்சிக்கிட்டு அழுகிறாரு. இது பாரு எனக்கு நடக்கிறது என்னன்னு ஒண்ணுமே புரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி ஆனா இன்னைக்கு நீ உண்மையா சொல்லணும் அப்படின்னா நீ போனது என் கூட கிடையாது, நான் உன்னை பார்த்தேன், உங்ககிட்ட சொல்லுங்கிறத போன் பண்ண, போன் பண்ண போது கூட சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு, என்னால உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் இங்க நமக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. 1996 ஒரு பிளாஷ்பேக், ஒரு கடந்த காலத்தை நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு பழைய அம்பாசடர் காருக்கு கிட்ட ஒருத்தர் கோபால்னு நின்னுகிட்டு இருக்காரு. அவர் கூட பக்கத்துல ஒரு பெரியவர் இருக்காரு. சரி வாங்க சீக்கிரமா போலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புற அதே நேரத்துல தூரத்துல இருந்து ஒரு குரல், ஐயா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யாரடான்னு பார்த்தா அங்க வந்திருக்கிறவரு தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறாராம். பேரு அறிவுன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அறிவா, பேரை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நம்ம கோபால் சொல்ல, ஆமா சார் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன், இந்த ஊர்ல கொஞ்சம் பழைய காசுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் சேகரிச்சுட்டு போலாம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்கேன், அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாங்க. சரி நாங்க அந்த பக்கமா தான் போறோம், எங்களோட கார்ல ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கார் வழியா கூட்டிட்டு போறாங்க. போற வழியில எங்க வீடு இருக்கு, கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்ங்கிறத நம்ம அறிவு பேசுற பேச்சுல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது இல்லாம ஒரு வயசானவர் வந்தாரு, அவங்களோட வீட்டுக்கும் போறாங்களாம், அவங்களும் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க நம்ம கோபால். சோ கோபால் இப்ப சாப்பிட கூப்பிட்டதால அந்த பெரியவர் வேற இடத்துக்கு நான் போகணும், அங்க சாப்பிடலாம் கொயிச்சுக்கோங்க, ஒண்ணு பண்ணு எனக்கு பதிலாக இந்த தம்பியை வேணா கூப்பிட்டு போ, ஊருக்கு வேற
புதுசுங்கிறாரு. தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காரு இல்லையா, கவனிச்சு அனுப்புப்பா அப்படின்னு கோபால் கிட்ட அந்த பெரியவர் சொல்லி அனுப்புறாரு. சரின்னு நம்ம அறிவை கூப்பிட்டுக்கிட்டு கோபாலும் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது கோபாலுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க. மனைவிக்கும் கோபாலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தைங்க கிடையாது. தங்கச்சிக்காரு வீட்டிலேயே இருக்கிறாங்க, நல்ல வசதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹாரிவுக்கு சாப்பாடு எல்லாம் போறாங்க, சாப்பாடு எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னைக்கு வேற அந்த ட்ரெயின் வேற இல்லையா, அதனால என்ன பண்றது, இன்னைக்கு நைட்டு நீங்க இங்கே தங்கிடுங்க, பேசாம நாளைக்கு காலைல போலாம், நானே கூட்டு போய் விடுற அப்படின்னு சொன்னதால சரின்னு நம்ம அறிவும் அதை ஏத்துக்கிறாரு. கோபால் வீட்டுல இது வரைக்கும் வெளியே யாரும் வந்தது கிடையாது. புதுசா அறிவு வந்ததால அந்த வீட்டுல கொஞ்சம் சந்தோஷம் நிலைச்சிருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மன பிரம்மையில போய்கிட்டு இருக்குது. அதே நேரத்துல கோபாலோட தங்கச்சி தேவகி இருக்கிறாங்க. தேவகி இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா அறிவை பார்த்த உடனே அவரை பிடிச்சி போச்சு, பேசுறது பிடிச்சி போச்சு. அதனால அந்த அம்மா மனசுக்குள்ள ஒரு தல காதல அங்க வளரவும் ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்க திரும்ப இங்க இருக்கிற நிகழ்காலத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா, திரும்பவும் போலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக ஃப்ரெண்டோட காரை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கிறாரு. இப்படி இவர் போய்கிட்டு இருக்க திடீர்னு குறுக்க ஒருத்தன் வரா, யாரடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிற ஒருத்தன். அவனை பிடிச்சி கேட்கலாம் சொல்லி நம்ம ஹீரோவை இறங்குறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவனே கார்ல வந்து உட்காந்துக்கிறான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எதையுமே நம்பல. இது எல்லாமே பிரம்மை, என்னோட கற்பனை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்க தோணுது. ஆனா ஹீரோட கை மேலேயே அவனோட கையை வைக்கிறான். அப்பதான் உணர்றான் இது பிரம்மை கிடையாது, நம்ம கற்பனை கிடையாது, இது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் படபடப்பாகுது. பயத்துல கார்ல இருந்து இறங்குறான். அடுத்த நிமிஷம் இன்டர்வியூக்கு வர சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லி முடிவு பண்றாரு. கார்ல இருந்தவன காணாம். சரினா அந்த அட்ரஸுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வர சொன்னது யாரு தெரியுமா, அந்த கண்ணாடி போட்டாரு ஒரு வயசானவர், அவர் தான் வர சொல்லியிருக்காரு. நீங்க ஏன் என்ன வர சொல்லிருக்கீங்க, என்ன பிரச்சனை, என்ன ஏன் அப்படி ஃபாலோ பண்ணி என்ன டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க திரும்பவும் கடந்த காலத்தை நமக்கு காமிக்கிறாங்க. அறிவு வீட்டுக்கு போனார் இல்லையா, அவர் வீட்டுக்கு போன அந்த இடத்துல பழைய பொற்காசுகள்லாம் சேகரிச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு உங்களை கூட்டு போறேன்னு சொல்லி அங்க இருக்கிற கோபால் நம்ம அறிவை கூப்பிட்டு போயிருக்காரு. ஆனா அப்படி காயினை சேகரிச்சு வச்சவருக்கு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, பேரு ரேவதி. அந்த அம்மா தஞ்சாவூர் போயிட்டு வரதா சொல்லி போனாங்களா, போனவங்க திரும்ப வரவே இல்லை, போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனா பெருசா கண்டுபிடிக்கல. ஆனா வந்திருக்கிற அறிவும் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறாரு. அந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்தவர்கிட்ட நம்ம கோபாலோட ஃப்ரெண்டு போயிட்டு இந்த மாதிரி என் பொண்ணு தஞ்சாவூர் தான் வரேன்னு சொன்னா போனவ என்ன திரும்பி வரல, அந்த பக்கம் ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அறிவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, அப்படியே தக்க பக்கம் முழிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல தஞ்சாவூர்ல இருந்து தானே நீ வந்த, நீ ஏன் என் பொண்ணு ஏதாவது பண்ணிருப்ப, போ இங்கிருந்து போ இங்கிருந்து போ அப்படின்னு அவரை கழுத்தை பிடிச்சி அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க தேவகி தான் கூட்டு போயிருப்பாங்க. தேவகியை பார்த்த உடனே அந்த ஆளு நீதாமா என் பொண்ணு ரேவதி அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அக்கல் நான் தேவதிக்கு அப்படின்னு சொன்னா கூடமே அவர் மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. தேவகி இருந்ததால இன்னைக்கு நம்ம ஆள் அறிவு தப்பிச்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண திரும்பவும் நிகழ்காலத்தை காமிக்கிறாங்க. இங்க அந்த கண்ணாடி போட்டு இருந்தார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. இதை பாரு, உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா உனக்கே புரிய வரும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு சூட்கேஸ் மாதிரி ஏதோ ஒரு பெட்டி ஒண்ணு திறக்கிறாரு, கொஞ்சம் டிஜிட்டலா இருக்கு. அதுல இருந்து ஒரு வாட்ச் ஒண்ணு எடுக்கிறாரு. இந்த வாட்ச் இருக்கு பத்தியா, இது டைம் டிராவல் வாட்ச். இது மூலமா எந்த டேட்டுக்கு எந்த டைமுக்கு நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்க நீ டைம் டிராவல் பண்ணி போலாம். டைம் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி இதுல டேட்டையும் டைமையும் செட் பண்ணிக்கணும். ஒரு லிக்விட் மருந்து ஒண்ணு வச்சிருக்காரு. இந்த லிக்விட் மருந்து ஒரு ரெண்டு சொட்டு கண்ணுல போட்டா அப்படின்னா நீ எந்த டைம்ல என்ன மாத்தணும் நினைக்கிறோ அந்த இடத்துக்கு டைம் டிராவல் பண்ணி போலாம். ஆனா குறிப்பா இன்னொரு விஷயம் இருக்கு, என்னால பண்ண முடியாத ஒரு விஷயம் உன்னால பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, என்னால கண்ணை சிமிட்டாம ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஆனா நீ கண்ணை சிமிட்டாம ரொம்ப நேரம் இருக்க அந்த விஷயத்தையும் நான் உன்ட்ட பார்த்தேன். அதனாலதான் இப்போ உன்கிட்ட வந்திருக்கிறேன். நீ போகிற இந்த டைம் டிராவல் பண்ணி போகும்போது கொஞ்சம் ஆரம்பத்துல பயமா இருக்கும், ஆனா போக போக அது உனக்கு பழகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. அவங்க அப்பா வேற இறந்துட்டாரு ஓடி போயிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, உங்க அப்பா இருக்காரா இல்லையாங்கிறத நீ டைம் டிராவல் பண்ணி நீயே போய் கண்டுபிடி பேசு அப்படின்னு அந்த ஆளு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இதுவும் சரின்னு படுது, சரின்னு ஒத்துக்கவும் செய்யறாரு. ஆரம்பத்துல அந்த பெரியவர் சொன்ன மாதிரியே டைம் டிராவல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. வாட்சை கட்டிட்டாரு, டைம் செட் பண்ணிட்டாரு, கண்ணுல அந்த மருந்தையும் போட்டாரு. டைம் டிராவல் பண்ணி போகும்போது தான் ஹீரோட அப்பா அம்மா கண்ணுக்கு தெரியறாங்க. ஹீரோ அவங்கள தூக்கி வளர்த்துருக்காங்க, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியுது. அதே நேரத்துல அவங்களோட கார்ல அவங்க அப்பா உட்கார்ந்திருக்க மாதிரி தெரியுது. அடுத்த நிமிஷம் நீ ஏன் பையனை விட்டு போன அப்படின்னு கேட்கறதுக்குள்ள நம்ம ஹீரோவால கண்ணை சிமிட்டாம இருக்க முடியல, கண்ணை சிமிட்டி போறாரு. மனுஷங்க முன்னாடி கண்ணை சிமிட்டுனா திரும்பவும் திரும்ப இந்த நிகழ்காலத்துக்கே வந்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோவும் வர ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மாக்கு போனை போடுறாங்க. போனை போட்டு இந்த மாதிரி அப்பா ஏன் நம்மளை விட்டு போனாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வரைக்கும் எதுவும் தெரியலப்பா, ஆனா அவரோட கார் வந்து கடைசியா அந்த பாலத்துக்கு மேல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அவர் ஆத்துல குதிச்சு இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் அவரு இறக்கலன்னு சொல்றாங்க. எது உண்மை பொய்ங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு
அம்பாசிடர் கார் ஒன்று வந்தது. சில கத்திகளை தூக்கி போட்டுட்டு பேப்பரை தூக்கி போட்டு ஒருத்தர் குதிக்கிற மாதிரி நின்னார் இல்லையா, அந்த சீனை இங்கே திரும்பவும் காட்டுறாங்க. அதே மாதிரி இப்ப கடந்த காலத்தை காமிக்கிறாங்க. கடந்த காலத்துல இந்த அறிவு இருந்தார் இல்லையா, அவரை வந்துட்டு ஒருத்தர் பெரியவர் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப அவங்க தேவகி கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏதோப்பா தேவகி மட்டும் இல்லனா என்னோட நிலைமை நிக்கி மோசமா இருக்கும் அப்படின்னு அறிவு கோபால் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்குது அவங்களோட குடும்பத்துல. திரும்பவும் அப்படியே இங்க நிகழ்காலத்துல காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ திரும்ப அந்த பெரியவர்கிட்ட, நான் டைம் டிராவல் பண்ணி போனேன், எங்க அப்பா அம்மா யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா எங்க அப்பா ஏன் இறந்தாரு அப்படிங்கிற காரணத்தை என்னால கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னால ரொம்ப நேரம் தாக்கி பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த கண்ணாடி போட்ட அந்த பெரியவர் கூட்டு போய் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. திரும்பவும் கண்ணுல சொட்டு மருந்து போறாங்க. இதை பாரு, உன்னால டைம் டிராவல் பண்ணி என்ன வேணாலும் கண்டுபிடிக்க முடியும், ஆனா மனுஷங்க முன்னாடி நீ கண்ணை சிமிட்டுன அப்படின்னாக்கா உன்னோட பவர் முடிஞ்சிடும், திரும்ப நீ நிகழ்காலத்துக்கு வந்துருவ. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு மூணு தடவை தான் போக முடியும், இங்க இருக்கிற மருந்தே மொத்தமே அஞ்சு தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. இப்ப நிறைய ட்ரைனிங் எல்லாம் பண்றாங்க. தன்னோட அப்பா இறந்தார் இல்லையா, அந்த பாலன் அவங்க அம்மா சொன்னாங்க போன்ல, சரி இப்பன்னு சொல்லிட்டு என்னைக்கு அப்படிங்கிற டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு டைம் டிராவல் நம்ம ஹீரோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு அம்பாசடர் கார் அந்த பக்கமா போறத நம்ம ஹீரோவும் வாட்ச் பண்றாரு. அந்த வாட்ச் பண்ண அம்பாசடர் காரையே நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அந்த கார் வேற ஒரு இடத்துக்கு போகுது, அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு, சின்ன பிள்ளையா கூட்டிட்டு போய் வீட்டுல விடுறாங்க. வீட்டுல விட்டதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கார் தனியா அந்த பாலத்து மேல போய் நிக்குது. அவங்க அப்பா கையில இருந்து ஏதோ சில இதை தூக்கி போடுறாங்க, சில போட்டோஸ் எல்லாம் கீழே வந்து விழுது. அங்கேயே டிப்ரெஷன் ஆகி உட்கார ஆரம்பிக்கிறார். உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துல பலத்த காத்தடிச்சதால திரும்பவும் நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணு செய்ய முடியல. திரும்பவும் அப்படியே இங்க நிகழ்காலத்துக்கு வந்துடுறாரு. திரும்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் அறிவோட கதையை இங்க காமிக்கிறாங்க. ஆக்சுவலி மூணு பேரு, ஒன்னு சோடாபட்டி, ஒன்னு வந்துட்டு நம்ம ஹீரோ, இன்னொன்னு வந்துட்டு அறிவு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல இடையிடையில ஒரு கேரக்டர் ஒருத்தன் வருவான், நம்ம ஹீரோ மாதிரியே கண்ணுக்கு தெரியவான் போவான் வருவான். இது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் படத்தோட கதை உங்களுக்கு கரெக்டா புரியும். ரைட், இப்போ அறிவோட காலத்தை காமிக்கிறாங்க. அறிவு என்ன பண்றான், தேவகி மட்டும் தனியா இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க, ஆனா நல்லா பேசுறதால இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா தங்கிலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எங்க உங்க அண்ணன் அண்ணிய காணா அப்படின்னு அறிவு கேட்க, எங்க அண்ணனுக்கு அன்னைக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேல ஆச்சு, ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்ல, வழக்கமான ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு தேவகி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தேவகி பாக்குற பார்வையும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அதே நேரத்துல நம்ம ஹீரோ அவரோட டைம் டிராவல் பண்ணி போனார் இல்லையா, அந்த கனவை அப்படின்னு நினைச்சு பாக்குற. சின்ன வயசுல அவங்க நம்ம ஹீரோ இருந்தது, அவங்க அப்பா அம்மா தூக்கி விட்டது, அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த சோடாபட்டி போட்டவர்கிட்ட சொல்றாரு, நீ முயற்சி பண்ணு, நீ முயற்சி பண்ணினா கண்டிப்பா உங்க அப்பா சாகுறதுல இருந்து உன்னால காப்பாத்த முடியல, அப்ப காப்பாத்திரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில மருந்து டப்பாவையும் கொடுக்கறாரு, அதுல ஒரு மருந்து நம்ம ஹீரோ உடைச்சிடறாரு. இன்னும் நாலு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னா மருந்தை கொடுக்கறாரு. அதையும் எடுத்துட்டு நம்ம ஹீரோ போறாரு. நம்ம ஹீரோக்கு டிப்ரெஷனா இருக்கு, அடுத்த நாள் காலையில போகணும், ஏன்னா இன்னைக்கே மூணு அட்டம்ப்ட் முடிஞ்சு போச்சு. போகிறதுக்கு முன்னாடி தன்னோட காதலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, நாளைக்கு மீட் பண்ணலாமு கேட்டா நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு, ஏன்னா நாளைக்கு தான் அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியும் டைம் டிராவல் பண்ணி, அதனால இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல திரும்ப தேவகி அறிவு அந்த பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம அறிவு வந்துட்டு ஊருக்கு போலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அம்பாசிடர் கார்ல தான் போறலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் கூடி பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவகியோட அண்ணங்காரன் தானே கோபால். கோபால் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, என் குடும்பத்துல இந்த மாதிரியான ஒரு சொந்த பந்தம் எதுவும் பெருசா இல்ல, ஆனா நீங்க வந்த நேரம் என்னமோ தெரியல, இந்த ஊருக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவகி வந்து உங்களை காதலிக்கிறா, அவளுக்கு உங்களை பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அறிவு ஒண்ணு இதை பெருசா ஏத்துக்கிற மாதிரி தெரியல, ஆனா தேவகியே பிடிச்சிருக்கு, உங்க கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதால இங்கேயே தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவும் பண்ணிட்டாரு நம்ம அறிவு. எல்லாருக்கும் ஓகே சம்மதம் ஆயிடுச்சு. சம்மதம் பேசி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அறிவு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் சொல்லிட்டு தேவகி கிட்ட சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தனியா மீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போறது எதுக்குன்னாக்கா, நம்ம அறிவு வந்துட்டு ஒரு வயசானவர் பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட பொண்ணு வந்துட்டு தஞ்சாவூர் தான் போனா காணாம போயிட்டாரு சொன்னார் இல்லையா, அந்த ஆளு பேரு கண்ணையா. சோ கண்ணையாவோட பொண்ணு தான் ரேவதி தஞ்சாவூர் போயிருப்பாங்க. அவங்க எங்க போனாங்க ஏது போனாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அறிவு போறாரு. நம்ம அறிவு ஏன் கண்டுபிடிக்க போறாரு, அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம அறிவே ஒரு டைம் டிராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது நமக்கு தெரிய வருது. அதே அந்த சோடாபட்டிக்கார வச்சிருந்தா இல்லையா, அதே மாதிரி பொட்டி நம்ம அறிவும் வச்சிருக்காரு. அதே மாதிரி சொட்டு மருந்து நம்ம அறிவு கிட்ட இருக்குது. இப்பதான் தெரியுது நம்ம அறிவே டைம் டிராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. திரும்பவும் அதே மாதிரி டைம் டிராவல் பண்ணி அந்த ரேவதி பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்காக போறாரு. அதே கட்டத்துல அன்னைக்கு டேட்ல தான் நம்ம ஹீரோவும் நம்ம அப்பா இறந்து போனாரு, அவர் இறந்து போனது எதுக்காக அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்றாரு. அந்த ரேவதி பொண்ணை காமிக்கிறாங்க, பஸ் ஸ்டாப்ல நிக்குது, யாருக்காகவே வெயிட் பண்ணுது, யாரையோ லவ் பண்ணுது போல. அந்த பையன் வரலன்னு தெரிஞ்சுட்டு அதேவோட டிப்ரெஷன்ல ஒரு ஆட்டோல ஏறாங்க. அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம அறிவும் போறாரு. கொஞ்ச தூரத்துல அந்த பாலம் போய் நிக்குது. அந்த பாலத்துக்கிட்ட தான் அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு. பாலத்துல இருந்து கீழே குதிச்சு இறந்து போலான்னு சொல்லி முடிவு பண்ண அந்த பொண்ணை நம்ம அறிவு போய் காப்பாத்தலாம்
கொல்லணும்னு போறாரு. காப்பாத்த போற அந்த நேரத்துல டப்புனு அந்த பொண்ணு சூசைட் பண்றதே விட்டுருச்சு. திடீர்னு பார்த்தா நம்ம அறிவு மறைஞ்சு போறாரு. பக்கத்துல ஒரே ஒரு கருப்பு கலர் ரிங் மட்டும் இருக்கு. அது அந்த சூசைட் பண்ணலாம்னு போச்சு இல்லையா, அந்த பொண்ணு அதை கையில எடுத்து பாத்துக்கிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல, கொஞ்சம் மினுமினுக்கிற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் நம்ம அறிவு எங்க டைம் டிராவல் பண்ணாரோ அதே சூட் கேஸ் கிட்டே வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியல, அப்படியே டயர்டா இருக்காரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா பாலத்து மேல வண்டி நிறுத்திட்டு எகிரி கீழே ஆத்துல குதிச்சிட்டார். குதிச்சவரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ முயற்சி பண்றாரு, காப்பாத்துறாரு. காப்பாத்தி வெளியே விட்டதோட சரி, அவர் ஏன் சூசைட் பண்ணாரு, எதுக்காக பண்ண வந்தாரு அப்படிங்கறத பெருசா காமிக்கல நம்ம ஹீரோவும். அதோட அந்த இடத்துல டைம் டிராவல் முடிஞ்சு போய் இந்த பக்கம் நிகழ்காலத்துக்கு வந்துடுறாரு. திரும்பவும் அறிவை தான் காமிக்கிறாங்க. அறிவு திரும்ப யாருக்கும் தெரியாம திரும்ப தேவகியை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துறாங்க. ரெண்டு பேரும் பேசிதான சம்பந்தம் வச்சுட்டாங்க, காதலிக்கிறாங்க அப்படின்னு. ரெண்டு பேத்துக்கு கல்யாணமும் நல்லபடியா பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அறிவும் தேவகியும் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் தேவகிக்கு அறிவு மேல துளி கூட சந்தேகம் கிடையாது. இவர் டைம் டிராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறது கொஞ்சம் கூட தெரியாது. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அவங்களோட வாழ்க்கை. ஒரு நாள் திடீர்னு அறிவோட உடல் மாற்றத்துல கொஞ்சம் ஏதோ டிஃபரெண்ட் தெரியுது. நைட் டைம்ல யாரும் இல்லாத போது அந்த பெட்டி எடுத்துட்டு போயிட்டு கார் மேல வச்சு வாட்ச் எல்லாம் கட்டி கண்ணுல சொட்டு மருந்து எல்லாம் போடுறாரு. இதையே நம்ம தேவகியோட அண்ணன் ஜன்னல் வழியா இருந்து ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம அறிவு காணாம போயிடுறாரு. அப்பதான் தேவகி அண்ணனுக்கே ஒரு விஷயம் புரியுது, இவன் என்ன மேஜிக் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட் கேஸ் மட்டும் அங்கேயே நிக்குது. அந்த சூட் கேஸ போய் பாக்குறாரு. அப்பதான் இவருக்கு புரிய வருது, இவன் டைம் டிராவல் பண்ணி தான் அங்க வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில கோபாலுக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போச்சு. ஒரு டைம் டிராவல் பண்ணி வந்தவனை போய் நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமே அப்படின்னு. கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட பரவாயில்ல, இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி போட்டான், அந்த பொண்ணு வேற இப்ப கன்சீவா இருக்கு. தேவகியும் கன்சீவா இருக்காங்க. கன்சீவா இருக்க தேவகி கிட்ட எங்கன என் வீட்டுக்காரர் பாத்தீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன காரணம் சொல்றதுன்னு நம்ம கோபாலுக்கு தெரியல. கோபால் என்ன சொல்றாருன்னா, உன் புருஷன் தஞ்சாவூர் வரைக்கும் போறதா என்கிட்ட சொன்னாருமா அப்படின்னு சொல்றாங்க. தேவகியோ எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானமா போவாரு அப்படின்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்பிக்கையா இருந்தாலும் நீ தூங்கிட்டு இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னாரு, அதனாலதான் அவர் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு அப்படின்னு ஒரு பக்கம் சமாளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோபால் என்ன பண்றாருன்னா, சில லைப்ரரியில இருக்க பெரியவர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணிலாம் வரலாமா, அதெல்லாம் சாத்தியமா, இல்ல நம்மளால தான் டைம் டிராவல் பண்ணி டைம் டிராவல் பண்றவங்களை போயிட்டு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, என்னடா நீத்து ஏதாவது சரக்கு கிறக்கு அடிச்சிட்டியடா அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட கோபாலும் ஒண்ணு பெருசா நோண்டமா ஆரம்பிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க அம்மாக்கு போன போறாங்க. போன போட்டு அறிவுங்கிற பேர்ல யாராவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டவொடனே அந்த அம்மாக்கு ஒரே ஷாக், என்னடா சொல்ற, ஏன்டா இந்த பேரு திடீர்னு கேக்குற, என்னடா உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா அவனை பத்தி ஏதாவது தெரியுமா, வாழ்க்கையில பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம அப்பா ஏன் சாக போகணும், நான் யாரு அப்படின்னு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால வரைக்கும் எதுவும் சொன்னது கிடையாது. அவங்க அம்மாவோ இந்த அறிவுங்கிற பேர்ல உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, இவ்வளவு நாள் எதுவுமே கேட்காம இப்ப ஏன் கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த அம்மா ஒரு விஷயத்தையே உண்மையே சொல்லுது. ஆக்சுவலி இவரு வளர்த்தவங்க அம்மான்னு கூப்பிடுறது எல்லாமே நம்ம ஹீரோவோட வளர்ப்பு தாய். என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அந்த அம்மாவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இங்க இருக்கிற நம்ம ஹீரோ எப்படி தெரியுமா பிறந்தாரு, அறிவு போயிட்டு தேவகியோட வாழ்ந்திருப்பார். அந்த அம்மா கன்சீவா இருந்தாங்க இல்லையா, அந்த அம்மாக்கு வயிறு வலி வந்திருக்கும். வயிறு வலியோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு பார்த்தா அந்த நேரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. தானா பிரசவம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த பிரசவத்துல பிறந்தவர் தான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த அம்மா தேவகியும் இறந்துட்டாங்க. தேவகியோட அண்ணனுக்கும் அன்னைக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கு. அதனால தான் தங்கச்சிக்கு பிறந்த குழந்தை தன் குழந்தைய வளர்த்து ஆளாக்கி இருப்பாங்க. அப்படிதான்டா நீ வந்த அப்படிங்கிற உண்மை கதையை சொல்ல ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோவே அழுக ஆரம்பிக்கிறாரு. இதை எல்லாமே நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஹீரோவோட அப்பா யாரு, வளர்த்து தூக்கி வளர்த்தாரு இல்லையா, தன்னோட மாமா, அவரு உயிரோட தான் இருக்காரு. அதான் ஆத்துல இருந்து தூக்கி காப்பாத்திட்டாரு இல்லையா, அவரை போயிட்டு நம்ம ஹீரோ பாக்கலாம்னு போறாரு. ரொம்ப வயசான தோட்டத்துல இருக்கிறாரு. என் வாழ்க்கையை சதைச்சு அறிவுங்கிற ஒரு டைம் டிராவலர் வந்து தேவகிங்கிற உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு இந்த மாதிரி ஆகிட்டால, அவன் இப்போ என் கையில சிக்கிருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ புலம்புறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அவங்க மாமா, இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், அவனை பிடிக்கணுங்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டேன், அவனை விட்டுறாத அப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு அப்படியே நெஞ்சு வழியே வருது. அந்த இடத்துல அவர் இறந்து போறாரு. அதோட அழுதுகிட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு தேடி போறாரு. அங்க தேடி போறது என்னவோ அந்த சோழாப்பட்டி போட்டவர் தான். அவரு திரும்ப வந்து நிக்கிறாரு. இது பாரு, உங்களை சந்திக்கிறதுக்காக எனக்குமே எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது, நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது, எனக்கு எல்லாமே தெரியும், உங்களை பத்தி தெரியும், அறிவை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் நீ உண்மையான விஷயத்துக்கே வந்திருக்கிற, சில உண்மைகள் வெளிவரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு அந்த ஆளு பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிக்கும் போது உன் அப்ப என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என் அப்ப என்னவோ ஆயிட்டு போறான், அதை பத்தில எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லும் போதுதான், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, உன் அப்ப வேற யாருமே கிடையாது, நான் தாண்டா உங்க அப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்பதான் அந்த சோழாபட்டி போட்டவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் தான் உங்க அப்பாங்கிறது உன்னால நம்ப முடியல, நீ தேடிக்கிட்டு இருக்கியே அறிவு, அது வேற யாரும் கிடையாது ராஜா, நான் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார்.
நான் தான் அறிவு, அறிவு தான் நீ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரே குழப்பமா இருக்குது, என்ன ஒண்ணுமே புரியல. இங்க இருக்காரே சோடாபட்டி, இவர் தான் ஒரு காலத்துல நம்ம ஹீரோவா இருந்திருக்கிறார். கதை எப்படி வருதுன்னு பாருங்க. நம்ம ஹீரோவா இருந்தவர் வேலை இல்லாம இருந்தாரு, கேர்ள் ஃபிரெண்டோட இருப்பாரு உதவியோட. அதுக்கப்புறம் கேர்ள் ஃபிரெண்டு விட்டுட்டு போயிட்டா. விட்டுட்டு போன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தனிமையில ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சு நல்ல இடத்துல வேலையும் கிடைச்சது, நல்லா வசதியாகவும் வாழ ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கொல்கத்தாக்கு போயிருக்காரு. கொல்கத்தாக்கு போனதுக்கு அப்புறம் பணம் இருக்குது, வேலை இருக்குது, ஆனா சொந்தம் சொல்லிக்க ஒண்ணு இல்ல, லவ்வர் சொல்லிக்க கூட எதுவுமே கிடையாது. தனிமையே வாழ்க்கைங்கிறதால போர் அடிச்சு போகுது. அதனால அந்த இடத்துல இருக்கிற இல்லீகலா ஒருத்தரை மீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு சயின்டிஸ்ட். அவரோட பேரு அரவிந்த் சேனா. சோ அரவிந்த் சேனா தான் இந்த மாதிரி டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சது மூலமா கடந்த காலத்துக்கு போய் உன்னோட வாழ்க்கையை நீ சரி பண்ணிக்கோ, குடும்பம், குட்டி அப்படிங்கறத எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதே பணத்தோட வசதியோட ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு 1996 போயிட்டு நமக்குன்னு ஒரு குடும்பம் கொடுத்த ரெடி பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் டைம் டிராவல அந்த இடத்துல பண்ணி அறிவாந்த 1996 நம்ம கோபால் வீட்டுக்கு வந்திருக்காரு. கோபால் வீட்டுக்கு வந்திருக்காரு, தேவகியை காதலிச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணிருக்காரு, சந்தோஷமா தான் போயிருக்காரு. நம்ம அறிவு டைம் டிராவல் பண்ணி வந்தது ஒரே ஒரு மோதிரம் தான். ஆக்சுவலி ஒரு வாட்ச் போட்டு கண்ணுல சொட்டு மருந்து விட்டா அது கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், ஏதாவது மாத்தணும்னா மாத்தலாம். ஆனா டைம் டிராவல் பண்ணி அங்கே ஸ்டேபிளா கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னா ஒரு ரிங்கு ஒன்னு இருக்கு. அந்த ரிங்க போட்டுட்டோம் அப்படின்னாக்கா டைம் டிராவல் பண்ணி போனாலுமே கூட அந்த ரிங்கு உடையற வரைக்கும், கீழே விழற வரைக்கும் நம்ம அந்த இடத்துல வாழ்ந்துக்கலாம், எவ்வளவு நாள் வேணா நம்ம கையில இருக்கிற வரைக்கும். இதுதான் அந்த டைம் டிராவலோட பாலிசி. அதை பிளான் பண்ணி தான் நம்ம அறிவு அங்க போயிருக்காரு. தேவகியை கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துட்டாரு. ஆனா வாழ்ந்துட்டு இருக்கும் போது அறிவு பண்ண ஒரு தப்பு என்ன தெரியுமா, கண்ணையாவோட பொண்ணு ரேவதி காணாம போயிட்டாங்க, அதனால இவரு மன உடைஞ்சு போயிட்டாரு. அதை சரி பண்ணி இல்லாமே நம்ம கிட்டதான் டைம் டிராவல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான பண்ணி அந்த பொண்ணு அன்னைக்கு என்ன ஆனாங்கிறதுக்காக அந்த டேட்ல திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி நம்ம அறிவு போயிருக்காரு. அந்த பொண்ணு பாலத்துல இருந்து குதிக்க போகும்போது காப்பாத்தலாம் சொல்லி நம்ம அறிவு போனார் இல்லையா, அப்ப கூட ஒரு மோதிரம் வந்தது. அந்த மோதிரம் இவரோட கையில இருந்த மோதிரம் தான். அந்த பொண்ணை காப்பாத்திருப்பாங்க, அந்த பொண்ணு கையில அந்த மோதிரம் போயிருக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம அறிவு அந்த மோதிரம் போனதுக்கு அப்புறம் டைம் டிராவலோட டேட் முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷம் தான் அந்த மோதிரம் கீழே விழுந்ததுன்னா அதுல இருந்து சரியா ஒரு வருஷம் தான் அந்த டைம் டிராவல் பண்ண இடத்துல இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா புஸ்வானமா மறைஞ்சுதான் போகணும். அப்படி ஒரு நிலைமையும் வந்துருச்சு. அப்பதான் தேவகி கன்சீவ் ஆக இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்துதான் நம்ம அறிவு அந்த பெட்டியில இடத்துல வந்து வெளியே டைம் டிராவலா பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு அவரு காணாம போவாரு. அந்த நேரத்துல நம்ம தேவகியோட அண்ணன் ஜன்னல் இருந்து பாத்துருப்பாரு. அந்த சீனை தான் இங்க நமக்கு காமிக்கிறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த சயின்டிஸ்ட பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கோபால் போயிருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை எல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால அரவிந்த் சோனாவை போயிட்டு பார்த்துட்டு திரும்பவும் நான் அதே இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. போகலான்னு பார்த்தா கூட அந்த சூட்கேஸ் நீ எடுத்துட்டு வந்திருக்கணும், உன்னால சூட்கேஸ் எடுத்துட்டு வர முடியல, அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வாட்ச் இருக்கு இல்லையா, வாட்சை வச்சு திரும்ப சொட்டு மருந்து போட்டு கடந்த காலத்துக்கு போயிட்டு சரி பண்ணலாம்னு பார்த்தா அவரால் போக முடியல. 2000 தான் போக முடியுது, வேற வழி இல்ல. சரி அப்படியாவது போயிட்டு தன்னோட மனைவியை குழந்தையை ஏதாவது பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம அறிவு திரும்ப போறாரு. அவங்க மச்சான் தான் வீட்டுல இருக்காரு. நாளைக்கு காலைல ஆத்தங்கரைக்கு வா, அங்க வச்சு பேசிக்கலாம், டைம் டிராவல் தானே நீ அப்படின்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. சரின்னு அறிவு எல்லாத்தையும் புரிய வைக்கலாங்கிறதுக்காக அடுத்த நாள் காலையில ஆத்தங்கரைக்கு வர்றாங்க. பேசி சொல்லலாம் முயற்சி பண்றாங்க. ஆனா தேவகியோட அண்ணன் கோபால் கொஞ்சம் கூட கேக்குற மாதிரி இல்ல. ஏடா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ, உன நம்பி தானே என் தங்கச்சி கொடுத்தேன், என் தங்கச்சியோட வாழ்க்கையை எப்படி வீணாக்கிட்டியே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கும் போது தேவகி எங்க அவகிட்ட நான் ஒரே பேசணும் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிருப்பாரு. அப்பதான் ஒரு கோபால் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. உன் குழந்தை பிறக்கும் போதே என் தங்கச்சி போய் சேர்ந்துட்டாடா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, உன் குழந்தையதான் இன்னைக்கு எங்களோட குழந்தைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம அறிவிக்க ஒரு விஷயம் புரிய வருது. இவ்வளவு தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு அந்த குழந்தையாவது நான் ஒரு தடவை பாத்துக்கிறேன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுவாரு. ஆனா கோபால் ஒத்துக்க மாட்டாரு. எக்காரந்த கொண்டும் நீ எந்த ஜென்மத்தில அவனை பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு தூரம் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் நம்ம அறிவு விடுற மாதிரி தெரியல. என் குழந்தைய என் கண்ணில் காட்டுறா காட்டுறா அப்படின்னு ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துடும். அந்த நேரம் பார்த்து கோபால் கார்ல இருந்த ஒரு கத்தி எடுத்து நம்ம அறிவோட வயித்துல ரெண்டு குத்து குத்திட்டு கார் எடுத்துட்டு போயிடுவார். குத்துனதால நம்ம அறிவு செத்துட்டாரா கேட்டா சாகவும் இல்ல. ஏன்னா அவர் தான் டைம் டிராவல் பண்ணி போயிருக்காரு இல்லையா, வாட்ச் மூலமா தான் போயிருப்பாரு. அதனால ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியல. திரும்பவும் 2024 வந்திருக்கிறாரு. இப்ப 2024 வந்ததுக்கு அப்புறம் அறிவு இப்ப ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. நம்மளால கடந்த காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணி போக முடியாது, திரும்பவும் இப்படி 2000 இதுக்குள்ள போனாலும் கோபாலு விடமாட்டான். இதுக்காக என்ன பண்றது அப்படின்னு ஒரு பிளான போட்டுதான், வேற வழியே இல்ல, நம்ம எந்த காரணத்தினாலையும் எதையும் சரி பண்ண போடுறது கிடையாது, நாம செத்து போயிடலாம் அப்படின்னு சூசைட் பண்ணலான்னு இந்த ஆளு போயிருப்பாரு. அறிவு சூசைட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் யோசிச்சிருப்பாரு, நம்ம செத்தா மட்டும் என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போறது இல்ல, ஆனா நம்ம ஒரு விஷயத்த மாத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான போறாரு. ஏன்னா அறிவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னார் இல்லையா கோபால, அந்த குழந்தை பெருசாகி வரட்டும், அந்த நேரத்துக்கு நம்ம டைம் டிராவல் பண்ணி போவோம், அந்த டைம் டிராவல் பண்ணி போய் அவன் மூலியமா நம்ம சில இதை மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டாரு நம்ம அறிவு. அப்படிதான் இந்த அறிவா இருந்தவன் இன்னைக்கு இங்க சோடாபட்டி போட்டுக்கிட்டு தன்னோட பையனா இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும்
குறிப்பா சொல்ல போனா நான் தாண்டா நீ நீ தாண்டா நான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்ல ஆரம்பிச்சோடனே இது ஒரு லூப், இந்த லூப் எப்படி திரும்ப போவோம், அறிவு திரும்ப போவான், அறிவு கல்யாணம் பண்ணுவான் தேவகிய, தேவகிக்கு பிறக்க போறவன் திரும்ப பெருசாவான், திரும்ப காதல்ல தோப்பான், காதல்ல தோத்ததுக்கு அப்புறம் கல்கத்தாக்கு போவான், அந்த சயின்டிஸ்ட பாப்பான், திரும்பவும் போவான், தேவகி கூட ஒண்ணு மண்ணுமா இருப்பான், குழந்தை பிறக்கும், இப்படியே இது ஒரு லூப்பா ரொட்டேஷனா போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு பயங்கர வரி. அப்ப என் அம்மா கூட படுத்தே நான் குழந்தை பெற்றா அப்படின்னு ஒரு பக்கம் கடுப்பாயி சண்டைக்கு போகும்போது, இனிமே இது நடக்க கூடாது, தடுக்கணுங்கிறதுக்கு தாண்டா நான் ஒரு பிளான போட்டேன், அந்த பிளான்ல என்ன தெரியுமா, உன்னை கொண்டுட்டா நீ திரும்பவும் கொல்கத்தாவும் போமாட்ட, ஒரு மண்ணும் போமாட்ட, இந்த லூப் நின்னுட போகுது அப்படின்னு துப்பாக்கியால சுடலான்னு முடிவு பண்ணுவார். அந்த நேரத்தை பார்த்து நம்ம ஹீரோ, இதை பாரியா நீ வாழ்ந்து முடிச்சுட்ட, நான் ஒரே ஒரு நாள் எனக்கு டைம் கொடு, என்னோட காதலியை பார்த்துட்டு நான் திரும்ப வந்து உங்ககிட்ட நான் சரண்டர் ஆயிரேன், அதுக்கப்புறம் நீ என்ன கொண்டுடு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு ஹீரோ ஒத்துக்கிறாரு, ஒரு நாள் தானே அப்படின்னு. எங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, எங்க போனாலும் பூதம் மாதிரி பின்னாடியே இருந்தாலும் போயிடுவான், அது நமக்கு தெரியும். இப்ப நேரம் அந்த பக்கம் தன்னோட காதலிக்கே போன போட்டு எங்கம்மா இருக்க ஏதுமா இருக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இடையில ஒரு சண்டை வந்திருக்கும், சின்ன சின்ன வாக்குவாதம் வந்திருக்கும், பேசாம வந்திருப்பாங்க. அந்த நேரமா பார்த்து திரும்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டதால ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது காதலி நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்களாம், என்னடான்னு கேட்டாலும் நேர்ல வாத்தாரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேர்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரிங்க ஒண்ணு கொடுக்குறாங்க, இந்த ரிங் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி காட்டும் போது தான் அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லுது, இந்த ரிங்க எங்க அம்மா வந்துட்டு சூசைட் பண்ணி இறக்கலாம்னு போன தனித்துல ஏதோ ஒரு மின்னல் மாதிரி ஒண்ணு வந்து காப்பாத்துச்சு, காப்பாத்தின இடத்துல இந்த ரிங்கு மட்டும் தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் என்னோட அம்மா எங்க அப்பாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இப்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு பிளாஷ்பேக், அன்னைக்கு அறிவு வந்து பாலத்துல கண்ணையோட பொண்ணு ரேவதியை காப்பாத்திருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு பிறந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். சோ அன்னைக்கு நம்ம அறிவு போய் காப்பாத்தும் போது ஒரு ரிங் இருக்கும், அந்த ரிங்கை எடுத்து அந்த அம்மா கையில போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதே ரிங்க வச்சுதான் என்கேஜ்மெண்ட் பண்ணி தன்னோட காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிருக்கான் அந்த அம்மா. அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணவனோட குழந்தை தான் இன்னைக்கு நம்ம ஹீரோயின், அந்த ரிங் தான் திரும்பவும் கையில கொடுத்துருக்காங்க, அது நம்ம ஹீரோ கைக்குமே வருது, அதையும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வராரு. ஒரு நாள் முடிஞ்சு போகுது, திரும்பவும் அந்த சோடாப்பட்டிக்கிட்ட போய் உட்காந்துருக்கிறாரு, நல்லா வாழ்ந்துட்டியா, சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ சாக போற, நான் ஒரு சரக்கு அடிச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த சோடாப்பட்டி சரக்கு அடிச்சுட்டு இனிமே இந்த லூப் நின்று போயிடும், இனிமே இந்த டைம் டிராவல் வேணா ஒரு மண்ணு வேணாம் அப்படின்னு துப்பாக்கி எடுத்து சுடலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க போது அதுக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்ட நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் பண்ணது நீ, நீ தான் டைம் டிராவல் பண்ணி போன, இன்னைக்கு நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் நீ தான், என் வாழ்க்கையை இந்த மாதிரி சீர வச்சுட்ட, நீ இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சுடலான்னு போகும்போது தான் தயவு செஞ்சு சுற்றாத சுற்றாத அப்படின்னு அந்த சோடாப்பட்டி கெஞ்சிக்கிட்டே இருப்பான். அவன் தானே நம்ம அறிவு, அவன் தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான், ஆனா நம்ம ஹீரோக்கு நீ செத்தாதாண்டா இதுக்கு ஒரு விடிகால பிறக்குன்னு தன்னையும் மீறி ஒரு வெறியில சுட்டு போடுறாரு. அவன் அதே இடத்துல சாகவா ஆரம்பிக்கிறாரு, அப்படியே ரத்தம் மூஞ்சில தெரிக்க ஆரம்பிக்குது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ திரும்ப நாம இருக்கிறோம், நம்மளோட வாழ்க்கையும் இப்படிதான் போயாகணும் தலையெழுத்துன்னு இருக்கும் போது வேற என்ன பண்ண முடியும், நம்ம ஹீரோவும் இதை முடிக்கணுங்கிறதுக்காக தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிறாரு. சூசைட் பண்ணும்போது கண்ணை முடிக்கிறாரு, அப்படியே அந்த இடத்துல அவரு காணாம போகிறாரு. அப்படியே இப்போ இந்த லூப் நின்னு போச்சு, இனிமே யாரும் டைம் டிராவல் பண்ண முடியாது, இனிமே நம்ம ஹீரோவுக்கும் வேலை கிடைக்காம திரும்ப போய் கல்கத்தாக்கு போய் அந்த சயின்டிஸ்ட சந்திக்க முடியாது, இந்த டைம் டிராவல் இதோட நின்னு போச்சு, ஏன்னா எல்லாரும் செத்து போட்டாங்க, போறதுக்கு ஆள் இல்ல. அப்படியே 1996 காமிக்கிறாங்க, யாரை காமிக்கிறாங்க, நம்ம கோபால் தான், அந்த இடத்துல அவரு தான் இனிமே சாகல இல்லையா, 1996 அவரு பொழைச்சுக்கிட்டாரு, அந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் சாகல, தேவகி இனிமே உயிரோட தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க, ஹீரோவும் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் இந்த பூமியில பிறக்க வேண்டியவங்க, அந்த லூப் நின்னதால அந்த டைம் டிராவல் நின்னதால இன்னைக்கு ரெண்டு பேரும் பிறக்காம போறாங்க. ஒரு கடல் கரையில அப்படியே ரெண்டு ஜீவன்கள் நடந்து போகிற மாதிரி தெரியுது, இது உயிரோட இல்லாத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணும், சரியான டைம் டிராவலுக்கு பிறந்தவங்களா இருப்பானுங்கன்னு தோணும், இன்னும் சில பேருக்கு கதை புரியாம இருந்தாக்கா அடங்கும் அப்படின்னு கூட தோணும், ஆனா படம் வருத்துதான். கதையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா படம் நல்லா இருக்கும், கற்பனையா இருந்தாலும் கேட்கறதுக்கோ பாக்கிறதுக்கோ ரொம்பவே நல்லா இருக்கிற ஒரு படம் சொல்லி இந்த படத்தோட கதையை முடிப்போம். இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.